புளியும் விட்டு இடிச்சு எடுத்துருக்கிறோம் இந்த சாம்பல். நாங்கள் போய் எல்லாரும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சின்ன பெரிய ரொட்டியாக பாருங்க, தட்டி எடுத்துட்டோம். இப்போ எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சின்ன சின்ன வட்டி எடுக்க போகிறோம். உங்களுக்கு அளவானா சின்ன கிணத்துலேயும் வட்டி எடுக்கலாம். வணக்கம் ரவலை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாருமே வீட்டில் வந்து ரொட்டி சுட்டு சாப்பிட்ருப்பீங்க. நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ரொட்டி சுட்டு சாப்பிட போகிறோம். இன்றைக்கு வந்து அக்கா தான் சொன்னுவா நல்ல சுவையாக இருக்குவோம் இந்த ரொட்டி. வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் வந்து இந்த வீடியோ முழுசாக பார்க்கணும்னா நீங்கள் வன்னி விளக்குன்ற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். நான் இப்போ தாஜியை வைக்க போகிறேன். தாஜி நல்லா சூடாகிட்டு எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுது. நாங்கள் இப்போ வெட்டி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்க போகிறோம். நாங்கள் இப்போ வெங்காயம் மிளகாயும் வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் இந்த தேங்காய் பேமிதுக்குள்ள போட்டு வதக்க போகிறோம். ரெண்டு கிலோ மாவு எடுத்துருக்கிறோம். அதுக்கான தேவையான அளவு உப்பு போட போகிறோம். நாங்கள் 2 கிலோ மாவுக்கு 4 தேங்காய் போட்டிருக்கோம். 4 தேங்காய் இப்போ கூட்டுனா நல்ல டேஸ்டாக இருக்கும். இது இப்படி எண்ணெயில் இப்படி வதங்குறது தானே, வதங்கி போட்டு இப்போ நாங்கள் இதுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைப்போம். நாங்கள் இப்போ மா இதுக்குள்ளதான் போட்டு கிண்ட போகிறோம். அப்போ தேவையான அளவு இப்போ தண்ணி விட்டு கொதிக்க விட போகிறோம். இந்த முறை ரொட்டி சுட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ரொட்டி நல்லா சுவையாக இருக்கும். இப்படி சுட்டு பாருங்க, நல்ல சுவையாக இருக்கும் ரொட்டி. இப்போ வதக்கின வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய்ப்பு தண்ணி இவ்வளோ சேர்ந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. இந்த ரொட்டிக்கு தண்ணி கொஞ்சம் கூடிட்டேன்னு சொன்னால் பதம் புளைச்சிடும். அதனால் அளவாக தண்ணி விட்டு குழைக்கணும். நாங்கள் இப்போ நல்லா கொதிச்சிட்டுது. கோதுமை மாவு வடி நல்லா அரிச்சு வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். நாங்கள் இப்போ இதுக்கெல்லாம் கொட்டி கிண்ட போகிறோமா. பாருங்க, தொடர்ந்து இந்த பதம் பெற மட்டும் கிண்டணும். அப்படி கிண்டாக உங்களுக்கு கஷ்டப்பட்டால் நீங்கள் கீழே முறைக்கு வச்சு கிண்டலாம். நாங்கள் இப்போ இந்த பத்து கிண்டி எடுத்துட்டோம். நாங்கள் இறக்க போகிறோம். தேங்காயை விட்டு நல்லா பதமாக நல்லா அடித்து குழைக்கணும். குழைச்சா தான் இந்த ரொட்டிக்கு பதமாக எடுக்கணும். நாங்கள் சரியா இல்லை பதமாக வந்துட்டுது. பாருங்கள் ரொட்டிக்கு பதமாக இல்லை சொப்டாக வந்துருக்குச்சு. பாருங்கள் சொப்டாக இருக்குது பார்த்தீங்களா. நாங்கள் தட்டுவோம், ரொட்டிக்கு தட்டு போகிறோம். தேங்காயே தட்டு நல்லா பூசிட்டு இந்த தட்டுலாம் நாங்கள் இப்போ ரொட்டி தட்டி எடுக்க போகிறோம். அந்த உருளைக்கட்டை இருந்தாடி வட்டு வந்துச்சு. ஐயோ மூலாச்சு கிட்டவா தட்டு ஃபுல்லாக இந்த ரொட்டியை இப்போ தட்டி எடுத்துட்டு தேவையான அளவு வட்டி எடுக்க போகிறோம். இந்த ரொட்டியை கணக்கா நடுவுக்காக எடுக்கும். ஆமாம் வெட்டி விட்ட
கத்தி பாருங்க தாங்க வந்து எது இருக்க பாட்டி எது அப்படி விளையாடு இந்த பாருங்க கடக்கான அளவா இப்படி வட்டி எடுத்துட்டோம் இதை நாங்கள் தோசைக்கல்ல கொண்டு வச்சு சுட்டு எடுத்தா சரி அடுப்பில் ரொட்டிக்கல் வச்சுட்டு எல்லாம் சூடாகிட்டு நாங்கள் இப்போ இந்த ரொட்டியை கொண்டு போட்டு எடுக்க போகிறோம் இது பெரிய ரொட்டி கல்லண்டபடியா நாங்க இப்ப இதுல சின்ன சின்ன தட்டி 12 ரொட்டி வச்சிருக்கிறோம் பாருங்க சுடுபட்டு கொண்டு வருது பிரட்டி பிரட்டி விடுறோம் பிரட்டி விட்டு பார்க்க உடம்படி வருதான் கருவாவை நல்ல பதத்துல சுட்டு எடுக்கணும் இப்படி பிரட்டி பிரட்டி விட்டுத்தான் சுட்டு எடுக்கணும் ஏன் வாடகை இல்லாம கொண்டு வச்சுக்கிறீங்க கொண்டு போட்டுக்கோ ரெடியா கொண்டு போட்டுக்கோ ஓ என்ன வந்தாங்கோ எல்லு இப்போ எல்லாம் ரொட்டி சுடுபட்டுடுது நாங்கள் இப்போ இறக்கி எடுப்போம் பாருங்க இப்படி சுடுபட்டுக்கணும் பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் கணக்காக பாருங்க வெந்திருக்கு பாருங்க நாங்கள் இப்போ பாருங்கள் ரொட்டி சுட்டு எடுத்துருக்கிறோம் இவ்வளோ வடிவாக பாருங்கள் அடிக்கிறக்கோம் பாருங்க மறுபடியும் செத்தலுமோ துவையிலும் எடுத்துருக்கிறோம் நாங்கள் இப்போ கொண்டு இதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்கண்டு சுவை நான் இப்போ இந்த இடத்துல இன்றைக்கு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் இருந்து பெரிய ரொட்டியாக பார்த்துக்கணும் நம்ம ரொட்டியும் சம்பளம் வச்சிருக்கு இது வந்து தனி செத்தலும் தக்காளியும் தக்காளி பழமும் வெங்காயமும் உப்பும் பழப்புளியும் விட்டு இடிச்சு எடுத்துருக்குறோம் இந்த சம்பல் நாங்கள் இப்போ எல்லோரும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் இது நாங்கள் வதக்கி போட்டு எண்ணெயில் நாங்கள் தேங்காய் பூ அதுக்குள்ள போட்டு வதக்கி இதை குழச்சபடியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது மறுபடியும் இந்த சம்பளம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்படி அடித்து நாங்கள் இப்போ இடித்து சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீ சொல்லு நல்லா வாழ்த்து வேண்டும் வேறு தானே ம் வாசமாக இருக்குது தாளிச்சா இந்த தாளிச்ச வாசம் அடிக்குது ரொட்டியில் நாங்களுக்கெல்லாம் நல்ல விருப்பம் போல இதெல்லாம் சாப்பிடுதுல ம் வயது போகிற அம்மா கழுகுலாம் நல்ல சோக்கான சாமா கறிக்கதே இல்லை கறிக்கதே இல்லை அப்படியே உப்பு தொட்டு சாப்பிடலாம் புளிப்பு குளிப்பு இல்லாம கணக்கா இருக்கு
மாமன்லாம் சாப்பிட்டு முடிஞ்சிட்டேன். அவ்வளோ டேஸ்டாக இல்லை, சோக்காக இருக்கு. அதாவது நான் சாப்பிட்டு முடிஞ்சிட்டேன் பாருங்க. அவ்வளோ குயிக்கா இவா உரப்பு சாப்பிட்றேன்னு இலையில சம்பளே காணே இல்லை. அது வந்து உரப்பில் கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்குது. பார்க்கத்தான் உங்களுக்கு உரப்பு மாதிரி தெரியுது. அதனால் புளிப்பும் நல்லா சேர்ந்துருக்கபடியாக நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து அடுத்தது வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பாப்போம் ரொட்டி எப்படி இருக்குன்ட்டு. வித்தியாசமாக சுட்ட ரொட்டி நல்ல வாசம் வருது. அந்த என்ன சொல்கிற தாளிச்ச வாசம் வருது. இந்த சம்பளுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ரொட்டி வாய்க்குள்ளே வச்சோடனே அப்படி அந்த என்ன சொல்கிறது கரைஞ்சி கொண்டு போகிற மாதிரி போகுது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எப்படி இருந்தாக்கா ரொட்டி? நல்ல சோக்காக இருக்குது. சோக்காக இருக்குது. அப்படியே பாருங்க. தண்ணி அளவாக நல்லா கணக்காக வச்சு அதை குழச்சிக்கண்டா நல்லா சுவையாக இருக்கும். தண்ணி அளவு தான் முக்கியமாக இதுக்கு பார்க்க உடம்புது. ரொட்டி கூட கேட்க குடிச்சண்டா கூழாக வந்துடும். மற்றது நல்லா சொப்டாமல் இருக்கும். கெரியாகவும் சுட்டெடுக்கலாம். மற்ற ரொட்டியை மாதிரி நேரஞ்சில்லாது இதாக பண்ணி சுட்டெடுக்கலாம். அடுப்பு எரியிற அளவு சரியாக இருக்கணும். அப்போ தான் நாங்கள் அந்த வடிவாக சுட்டெடுக்கலாம் கருகாமல். உண்மையிலேயே பார்த்தீங்களென்றால் இந்த ரொட்டி வந்து ஒரு வித்தியாசமாயும் நல்ல சுவையாகவும் இருந்தது. நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். பாய் பாய்.